ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட சேனலில் மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை நம்மள நிறைய பேர் செய்யணும்னு ரொம்ப விரும்புறது, செய்கிறதுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். ஸோ நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ப்ராசஸே வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சேவிங்ஸில் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காசு கண்டிப்பாக தேவை தான். பட் காசை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளானிங் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நம்ம வந்து 100,000 ரூபா வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் நம்ம சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். 5,000 ரூபா இருந்தாலும் சரி, 10,000 ரூபா இருந்தாலும் சரி, நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ்லேயே நீங்கள் 50% நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு வந்து சில எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டானது தான். ஸோ ஃபிக்ஸ்டானது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வீடுக்கு ரிலேட்டடாக நம்ம சொல்லலாம். நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ரெண்ட், அது வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 years ஃபிக்ஸ்டாக தான் இருக்க போகுது, வேணால் ஜாஸ்தியான ஆகுமே தவிர்த்து குறையிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ சொந்த வீடாக இருந்தால் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஃபீ, ஸ்கூல் ஃபீ, டியூஷன் ஃபீஸ், இதுவும் ஆல்மோஸ்ட் லைக் நெக்ஸ்ட் 10 to 15 years ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போது, ஜாஸ்தி வேணால் ஆகலாமே தவிர்த்து குறையிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே ஃபிக்ஸ்டு தான். நம்ம இதில் கையே வைக்க முடியாது, இதெல்லாம் மாற்றமே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். பட் இதெல்லாம் தவிர்த்து ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயம் வந்து மாதம் மாதம் நம்மளால் அதில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதன் மூலமாக கண்டிப்பாக நிறையவே சேவ் பண்ணிகிட்ருக்கு, சேவ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் இந்த நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ராசரி ஷாப்பிங் தான். ஸோ இதை ரிலேட்டடான சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் அ சிம்பிள் மெனு. ஸோ நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரஃப்பாகவாச்சு நம்ம ஒரு மீல் பிளான் ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு நாள் இல்லை 5 நாளைக்கு நம்ம போட தான் செய்வோம். ஸோ பேஸ்டு நம்ம பேண்ட்ரியில் இருக்குது, நம்மளோட மளிகை ஜாமான் நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்குது, காய்கறிகள் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு மீல் பிளான் போடுவோம் இல்லையா. அப்படி போடுற அந்த பிளான் வந்து எப்போவுமே வந்து நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு கிராண்டான லக்ஸூரியஸான ஒரு மீலாக தான் இருக்கணும்ட்டு நீங்கள் எப்போவுமே நினைக்காதீங்க. அது மாதிரி இருக்கலாம், வாரத்தில் ஒரு 2 வேளைக்கோ இல்லை 2 நாளைக்கோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பட் வந்து 7 நாளைக்கோ அந்த 3 வேளைக்கும் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள், எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே எல்லாத்துலேயும் எல்லா மீல்லையும் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பிளான் போடாதீங்க. ஏன்னா வந்து அது பாசிபிள் கிடையாது, உங்களுக்கும் வேலை ரொம்ப ஜாஸ்தி, அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஒரு மீல் பிளான் போடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஃபுட் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும். ஸோ நம்ம வந்து இவ்வளோதான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவ்வளோதான் போட்டு சமைக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிடாமல் திரும்ப தூர போடுறதுலாம் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸே கிடையாது. கண்டிப்பாக ஃபுட்டை மட்டும் என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு பருக்கு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட சமையுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட்டு அதை காலி பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் அது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீல் பிளான் பண்ணுங்கள். ஒருவேளை பொருளே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் வந்து கடைக்கு போய் இந்த க்ராசரி ஷாப்பிங்கை நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ராசரி ஷாப்பிங் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்கள் பேண்ட்ரியில் இருக்கிற பொருட்கள் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றது. இல்லாததை ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கடைக்கு போகும்போது இந்த லிஸ்ட்டோடு போங்க, மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிடாதீங்க. ஈவன் நீங்கள் வந்து ஃபோனில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நம்ம பழைய காலத்தில் பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு போங்க. இதில் இன்னும் நிறைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களோட பேப்பரில் இருக்கிற பொருளோடையே அட்டாச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இந்த வாங்க போகிற அந்த 4 பொருளாக இருந்தாலும் சரி, 40 பொருளாக இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் அந்த 4 பொருளை வாங்க போகிற கேப்பில் நிறைய பொருட்கள் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப உங்களுக்கு என்னை எடுத்துகிட்டு போ அப்படின்ற அளவுக்கு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து இது உங்களுக்கு டீவியேட் ஆகாமல் கரெக்டாக அந்த 4 இல்லை 40 பொருளோடு அட்டாச் ஆகிட்டு அது மட்டுமே போய் அது மட்டுமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற பொருள் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ப்ராடக்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுலேயும் நல்ல அமௌண்ட்டை நீங்கள் டிஃப்ரென்சஸில் பார்க்க தான் முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
குட்டியாக கார்டன் வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு, லைக் ஒரு பால்கனி இருந்துச்சு, இல்லை மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு மாடி இருந்துச்சு, இல்லை ஒரு சின்ன தோட்டம் வைக்கிறதுக்கே உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் செலவு பண்ணி, உங்கள் டைமையும் செலவு பண்ணி, உங்களுக்கு வேண்டிய இல்லை உங்களால் விளைவிக்க முடிஞ்ச இந்த சில வெஜிடபிள்ஸ் இல்லை இந்த கீரை வகைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் விளைவிச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட இந்தியன் டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெதருக்கும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லாம் ஈஸியாக விளைய தான் செய்யும். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக சேலஞ்ச் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இந்தியன் கிராசரிஸை இந்தியன் கிராசரி ஷாப்பில் போய் வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்தியன் கிராசரிஸை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லோக்கல் ஷாப்ஸ்லேயே நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் ஷாப்ஸில் கிடைக்கிற எல்லா பொருளும் ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஒரு சில காய்கறிகள் மட்டுமே வந்து இந்தியன் ஷாப்பில் மட்டுமே கிடைக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் என்னைக்காவது சாப்பிட்ணும், ரொம்ப சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஷாப்ஸ் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த கிராசரி ஷாப்பிங் ஹாலில் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்தியன் கிராசரி ஷாப்பிங் வந்து போகிறதுக்கு பிடிக்காது. காரணம் வந்து இதுதான், ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்தியன் ஷாப் கிராசரி ஷாப்பிங்க்கு போகிறேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை போனாலும் இந்த மூணு பேருக்கு $60 ஆகும், இல்லை ரெண்டு வாட்டி போனாலுமே $60-$120 ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நம்ம வந்து நிறைய பே பண்ணுற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த காய்கறிகள்லாம் நம்மளோட லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்குது, இல்லை ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுன்ற போது நம்ம எதுக்கு ரொம்ப வாடி வதங்கி தான் இருக்கும் இந்த காய்கறிகள், ஏன்னா மோஸ்ட்லி அது வந்து இம்போர்ட் பண்ணதாக இருக்கும், நிறைய நாட்கள் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஏன் இப்படி வாடி வதங்கின பொருட்களை போய் நம்ம காசு கொடுத்து வேற நிறையா வாங்குகிறோம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த மாதிரி லோக்கல் கடையிலையும் இல்லைனா வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஏன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் தான் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்னால் உங்களுக்கு வந்து அதோட லைஃப்புமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் இதே வந்து இந்தியன் ஷாப்பில் வாங்குற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம்லாம் இருக்காது, ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் அகெயின் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இந்தியன் கிராசரி ஷாப்பிங்கை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க, இந்தியன் ஷாப் போகிறத லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு மாதத்தோட கிராசரி ஷாப்பிங் அதோட அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் ப்ரீ அலோகேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லைக் மாதத்துக்கு ஒரு $400 அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ், அதுக்கு வேண்டிய பழங்கள் காய்கறிகள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக போகுது அப்படின்னா அதையும் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஈஸியாக கிடைக்கிற இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது எப்போவுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஷாப்பில் நான் அகெயின் சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கும். ஏன்னா பல காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மண் இந்த தட்பவெப்பத்தில் வந்து விளையாது, லைக் வந்து இந்த புடலங்காய் அப்புறம் இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷாப்பில் மட்டுமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் என்றைக்காச்சும் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். பட் நான் அதுதான் சாப்பிடுவேன், எனக்கு வந்து முருங்கைக்காய் போட்ட சாம்பார் தான் பிடிக்கும், அதனால நான் எப்போவுமே முருங்கைக்காய் போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆசைப்படும் போது அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம தேவைகளையும் நம்ம மாற்றிக்கணும், மாற்றிட்டு வாழ்ந்தால் மட்டுமே நம்மளால் இந்த சேவிங்ஸ்ன்றதை நினச்சி கூட பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமெரிக்கன் ஷாப்ஸில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளியரன்ஸில் ஃபுட் ஐட்டம்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ கிளியரன்ஸில் ஃபுட் ஐட்டம் போட்டாலே நம்ம வந்து அது பக்கத்தில் கூட போய் பார்த்துட மாட்டோம், ஏன்னா ஒரு பயம் தான் அது வந்து எக்ஸ்பயர் ஆனதை அங்கே வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பயர் ஆனதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவங்க வந்து செல் பை அப்படின்னு சொல்லியிருக்க டேட்டை விட அதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ கிளியரன்ஸ் செக்ஷனில் இருக்கிறத நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வந்து அதை உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி உங்களோட குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ பொருட்கள்லாம் தேவை இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி ஸ்டாக் அப் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் அப் பண்ணும்போது அகெயின் நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறத வந்து அகெயின் நீங்கள் வந்து போய் இந்தியன் ஷாப்பில் போய் பெருசாக ஸ்டாக் வாங்கி
ஃபில் பண்ணுறதை விட நீங்கள் வந்து வெளியில் இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் என்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்குதோ, நீங்கள் அங்கே இருக்கிற அந்த மாதிரி காஸ்கோ மாதிரியான ஹோல்சேல் ஷாப்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே உள்ள பொருட்களை நீங்கள் ஸ்டாக் அப் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக லாபமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கிராசரி ஷாப்பிங் போகும்போது இங்கே மோஸ்ட்லி அமெரிக்காவில் வந்து கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்கு நீங்கள் கேஷ்பேக் ஆஃபர் நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அந்த கார்ட்ஸாக வாங்கி நீங்கள் கிராசரிக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, லைக் வந்து ஐபோட்டா, அப்புறம் ஃபெச் ரிவார்ட்ஸ், இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பில்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து கேஷ்பேக். ஸோ கிரெடிட் கார்டில் பே பண்ணும்போதும் ஒரு கேஷ்பேக் இருக்கும், இதுக்கும் ஒரு கேஷ்பேக் இருக்கும். அதே மாதிரி நிறைய கடைங்க வந்து கூப்பான்ஸ் கொடுப்பாங்க, லைக் வந்து காஸ்கோலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேம்ப்ளெட்ஸ் இருக்கும், அதில் அந்த சின்ன சின்ன கூப்பான்ஸ் இருக்கும். அது நிறைய கடைங்க வந்து பில்லோடய நிறைய கூப்பன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த கூப்பன்ஸில் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு, பில்லை வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுங்கள். அதில் கூப்பன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஃபர்தர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நிறையவே உங்களுக்கு வந்து டபுள் டைம் நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கிராசரி வாங்குறதுக்கு ஒரு ஷாப்புன்ட்டு கிடையாது, நிறையா பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லணும்னா வால்மார்ட். இப்போ வால்மார்ட்டோட அவங்களோட ஓன் பிராண்ட் என்னென்னா சூப்பர் வேல்யூ, காஸ்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்லேண்டு, அப்புறம் பிஜேஸ்து வந்து வெஸ்லி, அப்புறம் ஹோல் ஃபுட்ஸ் வந்து 360. ஸோ எல்லா கடைகளுமே அவங்களோட ஓன் பிராண்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஓன் பிராண்டில் இருக்கிற பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து மிச்ச பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி கண்டிப்பாக வெளி ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க ப்ராடக்ட்ஸையும் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலான்ட்டு அந்த அதனோட வேல்யூ கொடுக்கறதுக்கு தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அந்த எந்த கடைக்கு போகிறீங்களோ அவங்களோட ஓன் பிராண்டை பார்த்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதில் ரிசர்ச் பண்ணி அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் தரது தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி க்ராசரிஸாக இருந்தாலும் சரி, அதை ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ இந்த ஸ்ட்ராபெரிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா ரெண்டு நாள் தான், அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கவே முடியாது. ஸோ அப்படியும் நீங்கள் சாப்பிட்டு அதை காலி பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து கட் பண்ணி கழுவி அதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. பழங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். நீங்கள் அடுத்த டைம் ஸ்மூதி பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற அந்த மளிகை சாமான்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நீங்கள் ப்ராப்பராக அதை நீங்கள் பேக் பண்ணி காற்று போகாமல் நல்லா அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே நிறைய நாட்கள் வரதான் செய்யும். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம வாங்குறோமோ அதை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து அதில் சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் என்னோட ஃபேமிலிக்கு ஃபாலோ பண்ணுறது தான், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் மாமிஸ் லவ் கிச்சனையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.